பயம் தனக்கு ஒரு இன்செக்யூர் ஆயிடுமோ அல்லது எது பயத்துக்கு அடிப்படை நான் திருப்பி நான் வந்து ஏன் பயப்படும் ஏன் பயம் வருதுன்னா நீங்க உடம்பா பாதிக்கிறீங்க இதுக்கு இத்தனை வயசு இருக்கு அது எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்குங்க வயசு பெண்ணு பாதுகாப்பு அது பாதுகாப்புக்கு பணம் உறவு நோய் வந்துருமோ அது இது எல்லாம் உலகத்து சூழல்கள் இதெல்லாம் குட்டி 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 குட்டியா அங்கங்க இருக்கு ஏன்னா முதல்ல நானே விட்டுட்டோம் இங்க ஆன்ம ஞானம்ன்றத விட்டுட்டோம் நேரடியா இது ஒரு விஞ்ஞானமா இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி விஞ்ஞானமா கொடுக்கல இல்ல உங்களை ஒரு பிரான்ச் கொடுத்து கொஞ்சம் உட்காருங்க இந்த மாதிரி இப்படி லெப்ட்ல இந்த சந்திரகலையில இவ்வளவு பிடிங்க சூரிய கலையில இவ்வளவு பிடிங்க இங்க இவ்வளவு நிறுத்துங்கன்னா எங்க போயிட்டீங்கல்ல நான பிடிச்சிட்டாரு அற்புதமா சொல்றாங்க பாரு நான பிடிச்சிட்டீங்கன்னா போறோம் நெருப்பு சூடாது என்ன நானுக்கு தனி வடிவம் கிடையாது நெருப்புன்ற ஐடியா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு நெருப்பு சூடும் அப்படின்னுட்டு நெருப்பாவது பனிக்கட்டி ஆகுதுன்ற மாதிரி இருக்கும் நானா கிடக்குறது புரியுதுங்களா சுண்ணாம்பு கல்வையில கடந்தவர் கூட அதேதான் 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 எல்லாம் பாவம்மா கல்ல கட்டி கடல்ல ஆமா என்னமா பிரகல்லாதனுக்கு நடக்காதுதான் பிரகல்லாதனே இதே மாதிரிதான் நெருப்புல இல்ல இது பண்ணாங்க நெருப்புல போட்டாங்க கல்ல கட்டி கடல்ல விட்டாங்க கடைசியில ஆழகால விஷம் அது கூட அம்மாவே வச்சு கொடுக்க சொல்றான் அம்மா மயக்கம் போட்டு வந்துடுறா தான் கொடுக்குறான் ஏன்னா இது வரைக்கும் பண்ண சொன்னதெல்லாம் அந்நியர்கள் கிட்ட சேனாதிபதி கிட்டையும் காவல் ஆட்கள் கிட்டையும் கொடுத்து ஒவ்வொரு இடத்தையும் கூட சொன்னான் இப்ப நம்மளே பண்ணி பார்த்தலாம் சொல்லி பண்ணி பார்த்தா முதல்ல மயக்கம் போட்டு விழுது அப்புறம் பாட்டு படிக்கிட்டே எழுதுக்குது அடிபடுறான் யாரா நீன்னு அப்பதான் கேக்குறான் நான் மாத்திரம் இல்ல நீ கூட ஹரிதான்றது எழுந்து நீ கூட ஸ்ரீஹரிதான் அதான் பேதபாவம் போயிடுறது நான்னால பேதபாவம் பயத்தினால பேதபாவம் இன்னொன்னு பற்றிக்கொள்ள இன்னொன்னு பற்றிக்கொள்ள நிறைய திங்கிங் கெபாசிட்டி எல்லாம் உதவுற மாதிரி எல்லாம் பண்றோம் அதனாலதான் திட்டம் போடுறது புரியுதுங்களா அப்புறம் சாத்துரியமா நடந்துக்கிறது காம்படிஷனுக்கு கூப்பிடுறது காம்படிஷனை ஆக்கிறது கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கு இருப்பே இல்லாம போயிடும் மனசுல தோன்ற வார்த்தைக்கு அப்படி ஊத்து பாத்தீங்கன்னா உள் பார்வையில பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் வார்த்தை விழுந்துடும் இப்படி எல்லாம் விழுங்க அப்படி விழுறதுதான் அது விழுந்து ஏன்னா இது எல்லாத்தினுடைய பொய்க்கட்டு தான் இந்த உடம்பு இப்படி எல்லா நீர்த்து விலையும் வந்து சூரியனை பிரதிபலிக்குதோ அத போல வந்து சுயமா வந்து ஒரே பொருள் தான் அதை வந்து எண்ணங்கள் எல்லாம் பிரதிபலிக்கின்றன வெளியில காட்சிகள்லாம் பிரதிபலிக்குது அதெல்லாம் நம்ம நிறைய ஒரு நிறைய கண்ணாடி ரூம்ல தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி இருக்கும் நம்மளாம் பலப்பட்ட கண்ணாடி இருக்கிற ஒரு பெரிய உலகத்துல மரண்டு 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 நான் நீ அவள் அது அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது ஒன்னே ஒண்ணுதான் எப்ப பாரு அதுதான் அது செயல்படுது மற்றவர்களையும் இறங்கி செயல்படுது இது என்ன இது என்னன்னா ஒட்டு மொத்தமா அந்த 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 காலத்து அந்த பிரபஞ்சத்தையே பெரிய புராணம் காலம் அந்த காலத்து பிரபஞ்சத்தையே தாக்குது வேற ஒன்று அதுவும் என்ன தென்னாட்டுலதான் நடக்குது ஸ்பெசிபிக்கா ஏன்னா இங்கதான் நம்பிக்கை மயம் அவங்களுக்கு திருப்பி தூசு தட்டி எழுப்பிட்டு போயிடும் ஒரு நூறு நூறு வருஷத்துக்கு ஒரு நாயன்மார் வந்துட்டு போயிடுவார் இப்படிலாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் சுத்தமா இருட்டடிப்பு வந்துட்டு போவாங்க அப்படியே 18 புராணங்கள் சொல்லிட்டு பெரிய புராணம் வந்தது அதுக்கப்புறம் பகவான் வந்தப்பதான் விஞ்ஞானமாக முடிவு விட்டுருக்கு இதுக்கு அடிப்படை என்ன கடவுளர்கள்லாம் யாருலாம் எல்லாத்துக்குமே டெஃபினேஷன் இருக்கு நம்ம லெவல்ல மனிதன் சொல்றோம் இது நான்பாவமும் உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும் உடம்பும் போத்தினது மனிதன் இதே பெரிய சைஸ்ல பிரபஞ்சமே அதனுடைய உணர்ச்சியாக சத்வகுண உணர்ச்சியாக பொறுமா இது வந்து ராஜச தாமச குண உணர்ச்சி இதுக்குள்ள முக்குணங்கள் தான் பிரபஞ்சமானோம் ஆனா கடவுளுடைய குணம் வந்து சத்வகுணம் அதனாலதான் கடவுளை வந்து நம்ம வந்து கடவுள் தான் நல்லவர்லயும் அதி நல்லவர் அவர் தான் கரெக்டா சோ சத்வகுண மாயைக்கு அதிபதி வந்து கடவுள் சோ அவர் வந்து அம்சம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்தந்த மெட்டமார்ஃபிசிஸ் அந்தந்த ஆட்டமு அந்தந்த மாலிக்யூல் வந்து விதி மாதிரி அமையாது நீ சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் அங்க பேசிக் கரெக்டா இருக்கணும்ல கோள்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்குன்னா புவியீர்ப்பு விசையும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸும் மீதி போர்ஸஸும் எல்லாம் அதாவது நிக்கணும்ல அத்தனையும் படைச்சது யாரு நீ ஆராயறதுக்கு படைக்கிறதுக்கு நீ ஆராயத்துக்கு முன்னாடி அங்க இருக்குல்ல நீ லேட்டா ஆராயற இங்க லேட்டா இங்க போய் ஆராய வேண்டிய அவசியமே இல்லைன்னு நம்ம ஆளுங்க முடிச்சு வச்சிருக்காங்க எங்க ஆராயணுமோ அங்க ஆராய்ஞ்சினா எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்றாங்க சோ இங்க அதது விதி மாதிரி வர்றது இல்லைல்ல நானை விசாரிச்சு நம்ம சொரூபத்தை உணராட்டி இந்த சைக் இதே மெக்கானிக்கல தோற்றம் வந்துகிட்டே இருக்கும் நானே நீங்க விசாரிக்கலாம் அடுத்து ஒரு 10 தாட்டம் நிற்கும்ல
நான்னால ஏற்பட்ட ஒரு பாவத்தை வச்சுக்கிட்டு அதை மத்த நீங்க கூர்ந்து பாக்குறத தவறிட்டீங்கன்னா அந்த சூழல் மாறிடுமா, அடுத்த நான் வந்துரு வரா, சரி வா சாப்பிட போலாம், எந்த ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு பத்து தாட்டு. தப்பு இல்லை, சாப்பிடணும், ஆனா அதை வச்சு ஏகப்பட்ட யோசனையும் இதுவும் சாய்ஸஸும் உலகமாக அரசியலும் அதுக்குள்ள வந்து நானை திக்குமுக்காடுற அளவுக்கு எண்ணெய் கூட்டங்கள் நுழைஞ்சதுன்னா அது என்ன என்ன விதத்துல ரைட்டு கரெக்டா. ஸோ இப்படியெல்லாம் நம்ம போயிட்டே இருக்கோம், செதறிக்கிட்டே இருக்கோம். இதனோட அடிப்படை தான் நம்ம பார்த்துட்டு